எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜனார்தனன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எலிமினேட்டர் மேட்ச்சில் நடந்த ஆர்சிசிபி வர்சஸ் கேகேஆர் மேட்சை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஐபிஎல் தொடரில் முக்கியமான எலிமினேட்டர் மேட்ச்சில் இன்னைக்கு கேகேஆருக்கும் நம்ம ஆர்சிசிபிக்கும் நடந்துச்சு. ஆனால் எப்போதும் போலவே இன்னைக்கும் நம்ம ஆர்சிசிபி மேட்ச்சில் ஒழுங்காக விளையாடாததுனால நம்ம கேகேஆர் 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஆர்சிசிபியை வின் பண்ணிட்டாங்க. நம்ம ஆர்சிசிபி டீமில் விராட் கோலியும் டேவிட் படிங்களும் ஓப்பனராக இறங்கினாங்க. இதில் 5.1 ஓவரில் லூக்கிக் பர்சன் போட்ட பாலில் படிக்கல் கிளீன் போல்டாக ஆயிட்டார். படிக்கல் 21 ரன் எடுத்து அவுட் ஆனார். அடுத்து வந்த ஸ்ரீஹர் பரத் 16 பாலுக்கு வெறும் 9 ரன் எடுத்து அவரும் சுனில் நாராயண் பால்ல அவுட் ஆனார். அடுத்து பொறுமையா விளையாண்டுட்டு இருந்த நம்ம விராட் கோலி 33 பாலுக்கு 39 ரன் எடுத்து அவரும் சுனில் நாராயண் பால்ல கிளீன் போல்ட் ஆயிட்டார். அடுத்து நம்ம சுனில் நாராயண் டிவிலியர்ஸையும் மேக்ஸ்வெல்லையும் அவுட் ஆக்கி சும்மா கிரவுண்ட்ல கெத்து காமிச்சிட்டு இருந்தாரு. இந்த மேட்ச்ல சுனில் நாராயண் 4 முக்கியமான விக்கெட்டை எடுத்ததுனால நம்ம ஆர்சிசிபி பேட்டிங் ஆர்டர் டோட்டலாவே கொலாப்ஸ் ஆயிருச்சு. இதனால நம்ம ஆர்சிசிபி 20 ஓவருக்கு 7 விக்கெட் இழப்புக்கு வெறும் 138 ரன் மட்டும்தான் எடுத்தாங்க. நம்ம கேகேஆர்ல சுபம் கில்லும் வெங்கடேஷ் ஐயரும் பேட்டிங் ஆர்டர் ஆரம்பிச்சாங்க. கேகேஆர்ல எல்லாருமே சரியான ஆவரேஜ் மட்டும் எடுத்து அவுட்டும் ஆயிட்டு இருந்தாங்க. சுபம் கில் 18 பாலுக்கு 29 ரன்னும் வெங்கடேஷ் ஐயர் 30 பாலுக்கு 26 ரன்னும் நம்ம ராகுல் திரிபாதி 5 பாலுக்கு 6 ரன்னும் ரிதீஷ் ராணா 25 பாலுக்கு 26 ரன்னும் நம்ம பவுலிங்ல கலக்கிய சுனில் நாராயண் 15 பாலுக்கு 26 ரன்னும் எடுத்தாங்க. இந்த 26 ரன்ல நம்ம சுனில் நாராயண் 3 சிக்ஸர் அடிச்சாரு. ஓல்டு கேப்டன் தினேஷ் கார்த்திக் வெறும் 10 பால்ல 12 ரன் மட்டும் அடிச்சாரு. இதுல ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா பவுலிங்ல மட்டும் நம்ம சுனில் நாராயண் கலக்கல, பேட்டிங்லயும் கலக்கிட்டாரு. ஆனா கடைசியில 14 பாலுக்கு 13 ரன் தேவைப்படுச்சு. அதுல நம்ம கேகேஆர் கேப்டன் இயான் மோர்கனும் சகிப் அல் ஹசனும் சேர்ந்து நம்ம கேகேஆர வின் பண்ண வச்சிட்டாங்க. பேட்டிங் பவுலிங் ரெண்டுலயும் கலக்குன நம்ம சுனில் நாராயண் மேன் ஆஃப் மேட்ச வாங்கினார். நம்ம கேகேஆர் அடுத்து டெல்லி கேபிட்டல் கூட 13 தேதி விளையாட போறாங்க. இதுல வின் பண்ற டீம் நம்ம சென்னை கூட 15 தேதி விளையாட இருக்காங்க ஃபைனல். எது எப்படி இருந்தாலும் இந்த தடவை கப்பை வாங்குறது நம்ம சென்னையா தான் இருக்கும். இதுல வருத்தப்படுற விஷயம் என்னன்னா நம்ம விராட் கோலிக்கு இதுதான் கேப்டனா விளையாடுற கடைசி ஐபிஎல் மேட்ச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னுடைய வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்டும் பண்ணுங்க. இப்படிக்கு உங்கள் ஜனார்தனன், தேங்க்யூ.